நாங்கள் எந்த தவறும் செய்யல, அதனால் நாங்கள் வந்து எந்த வித மனதில் மடியில் கடன் இல்லாததால் அந்த பயம் இல்லை. நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. சார், காவிரி விவகாரத்தில் முழுமையான ஒரு எந்த ஒரு தீர்வு கிடைக்காத நிலையில் வெற்றி விழா கொண்டாடுறாங்க. பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். திருடி திருடி அதான் சொல்லுங்க, அதான் என்ன தப்பு? அம்மாவை சொல்றீங்க, அப்புறம் என்ன சொல்லக்கூடாதா? அதாவது உங்களுக்குலாம் நல்லா தெரியும், நீங்கள் என்ன முன்ன ஒரு பிப்ரவரி மாதத்தில் கேள்வி கேட்குறீங்க. அமைச்சர்கள்லாம் இப்படி கோமாளித்தனமாக பேசுகிறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு? கோமாளித்தனமாக பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்க பேசுகிறது பார்த்தா இவங்கெல்லாம் வந்து மனநலம் சரியில்லாத மாதிரி பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னேன். உடனே போய் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேஸ் போட்டார், என் மேலே ரிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காரு. கம்பர் ராமாயணத்தை எழுதிய சேக்கிலார்னு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர், ஒரு நாட்டோட முதலமைச்சர் பேசுனா அப்புறம் அந்த அந்த நாட்டை பற்றி, அந்த ஸ்டேட்டை பற்றி அடுத்தவர் என்ன, அந்த மாநிலத்திலே படிக்கிற பையன்க, ஸ்கூலில் போகிற பையன்க, நம்ம முதல்வர் கம்ப ராமாயணத்தை எழுதிய சேர்க்கிறார்னு பண்ணுறது என்ன எடுப்பாங்க? இன்னொரு அமைச்சரை பார்த்தீங்கன்னா, டெங்குலாம் நம்ம தமிழ்நாட்டில் டெங்கு ஃபீவர் இருந்த நேரத்தில் டெல்லியிலேருந்து வந்த ஏசி பஸ்ஸுனால அதில் உள்ள நீர்னால டெங்கு பரவிதுங்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இன்னொருத்தர் நொய்யல் ஆற்றில் சோப்பு போட்டு குளித்ததுனால அங்கே வந்து ஆறு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாரு. உங்களே தர்மக்கோள் புகழ் உரறிஞ்ச விஷயம். இன்றைக்கி கூட பார்க்குற நல்லா படித்தவர் நம்ம நண்பர் விஜயபாஸ்கர், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்த ஒரு ட்ரிப்பு சொன்னால் அதை ஸ்லிப் ஆகுதட்டாங்கன்னு சொல்லலாம், மறதியில் சொல்ல. தமிழ்நாட்டு முதல்வராக அண்ணன் இந்திரா காந்தி இருந்த பொழுதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம எண்ணத்தில் போய் சேர்க்கிறது? இதே திண்டுக்கல் சீனிவாசன் உங்களுக்கு தெரியும், சுதா ரங்கநாதன் சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டவர். அவங்க மறதியில் அப்படி பேசுகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு இப்போ என்ன அனுப்பிச்சு என்னன்னு தெரியல. தெய்வமாக மணங்குறோன்னு சொன்னவர் யாரால் இன்றைக்கி முதலமைச்சராக உட்காந்துருக்காரோ, யாரால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரோ, திண்டுக்கல் சீனிவாசனை பற்றி உங்களுக்கு தெரியுறதை விட எனக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா நான் பக்கத்தில் பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினரப்போ அங்கே இருந்தவர். அவர் சாதாரணமாக இருந்தவரை அம்மா வந்து ஐந்தாறு முறை எம்பி ஆக்கியிருக்காங்க. சேடப்பட்டி முத்தையா ஒரு முறை 98 அமைச்சராக இருந்தப்போ அமைச்சர் பதவியில் தொடர முடியாமல் போனப்போ இவர் அமைச்சராக அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு 2016 அவரை வந்து எலெக்ஷனில் நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சு அமைச்சராகிறாங்க. அதுக்கு நன்றி கடன் செலுத்துகிறார். இதெல்லாம் எப்படி என்ன தெரியுதுன்னா, இவர்கள் வந்து எவ்வளவு யோகியர்கள், எவ்வளவு நல்லவர்கள், தங்களை வளர்த்து தாயை பழிக்கிற மாதிரி. ஒருவர் தனது தாய் போல இருந்தவரை தனக்கு இவ்வளோ பெரிய, அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா கூட இவருக்கு இந்த பதவி கொடுத்துருக்க முடியாது. கேளுங்க, இவ்வளோ பெரிய கேளுங்க, இல்லை சொல்கிறேன், அதுங்களை போய் இப்படி சொல்கிறத, இவங்களை போய் நீங்கள் எதில் சேர்ப்பீங்க, மனித இனத்தில் சேர்க்கிறதா இல்லை எதில் சேர்க்கறதுனே தெரியல. இதை போய் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு இவங்க எந்த அளவு இவங்க மனநிலை இருக்குங்கிறத, இதை விட ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான் திரு சீனிவாசன் அவர்களின் இந்த பேச்சு. அதாவது இன்னைக்கு போராட்டம் நடந்தினாலே அவங்கெல்லாம் சமூக விரோதிகள், தீவிரவாதிகள், அவர்களெல்லாம் சுடப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாகவும் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு படுகொலை செய்கிறவர்களுக்கு ஆதரவாகலாம் நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. மக்கள் அந்த சாலை, இப்போ நம்மெல்லாம் நாலு வழி சாலை போட்டிருக்காங்க, ஆறு வழி சாலையெல்லாம் போட்டிருக்காங்க, இதே மாதிரி பிரச்சனைகள் வரலையே. அங்கே நான் சேலம் பக்கம் போயிருந்தேன், அரூர் பக்கம் போயிருக்கேன். இந்த சாலை வந்து அந்த இயற்கை வளத்தையே, விவசாயத்தையே, விவசாய நிலங்களையே பால்படுத்தி விடுகிறது தான் அங்கே விவசாயிகளுடைய கோரிக்கை. இதை யாரும் தூண்டி உள்ள விவசாயிகளாக அந்த ஊரில் உள்ளவங்க 5 மாவட்டத்தில் போராட்டம் செய்கிறாங்க.
எனக்கு வந்த செய்தி அவங்க காவல்துறையில் போய் ஊர் ஊராக போய் கிராம கிராமமாக போய் எல்லாரையும் மிரட்டுறாங்கன்னு. இது அப்படியே மக்கள் பிரச்சனை அப்படியே விட்டால் இது பெருசாகிட்டு தான் போவோம். அப்புறம் அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவாகவும் போகாமல் நான் அது எப்படி இருக்க முடியும்? மக்களோட சேர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுறது தானே அரசியல் கட்சிகள், தேர்தலுக்காக மாத்திரம் அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மாதிரி போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையே அரசாங்கமே உருவாகி கொண்டிருக்கு. இது யாரோ ஒரு எடப்பாடி பழனிசாமி மூணு மணி நேரத்தில் போய் அங்கே சேர்றதுக்காக போடப்படுற சாலைங்கிறதான் மக்களோட எண்ணம். உண்மையிலே எட்டு வழி சாலை, நம்ம சென்னை டு நாகர்கோவில் சாலை எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, சென்னை டு பெங்களூர் சாலை எப்படி டிராஃபிக் ஜாம் ஆகுது, அதை ஆக்கலாம். அந்த ரோட்டில் நம்ம அடிக்கடி போகிறோம். அதை பாரு, இதனால் அர்த்தங்கள் என்ன இருக்கு? அரசாங்கத்துக்கு கலெக்ஷன் தான், நான் சொல்ற கலெக்ஷன். உடனே போய் எக்போர் கோர்ட்டில் போய் நிற்பாங்க. கலெக்ஷன்னா வரிப்படத்தை கலெக்ஷன் பண்றது, ரொம்ப கரெக்டாக பண்றாங்கல்ல, அதுக்கு தான். நீங்க அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கேட்கணும். நீங்க அதை விட்டுட்டு என்ன வந்து கேக்குறீங்க? சரி, இன்னைக்கு தமிழ்நாடு அரசு யாரோடைய தேவால இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டு இருக்கு, இந்த ஆட்சி யாரால நீடிக்குது? அவங்க இவர் அமைச்சராக இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட கருணையினால தானே, தயவால தானே, சப்போர்ட்டால தானே பன்னீர்செல்வமும் எடப்பாடி நீ கை கோத்துட்டு ஆட்சி செய்ய முடியுது. இவங்க என்ன ஒரு பக்கம் பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு ஒரு பக்கம் தொட்டிலே ஆட்டி விடுற மாதிரி அவர் பேசுறது, அது உண்மையாக தான் அவங்க அவர் அங்க வகிக்கிற மத்திய அரசாங்கத்தை சொல்லி இந்த ஆட்சியில் இங்கேயும் காஷ்மீர் மாதிரி 356 கொண்டு வர சொல்லுங்கள். அவங்கள்ட்ட தானே உள்துறை இருக்குது, அவங்கள்ட்ட தானே ஐபி இருக்குது, ரா இருக்குது. இதை ப்ரூவ் பண்ணி அவங்க உடைய இதெல்லாம் உண்மைன்னா ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறாரு, அவங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு டெய்லி டிவியில் பேட்டி கொடுத்துருக்குறதுலடா இருக்குது, இது ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, ஒரு பக்கம் அழுகிற மாதிரி அழுகுங்கிறதா? இது மத்தியில் ஆள்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சினால தான் நீ தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சி, அம்மா ஆட்சி, அம்மா ஆட்சின்னு அம்மாவே கொள்ளைக்காரர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் வாழ்கிற ஒரு ஆட்சி நடைபெற்றிருக்கு. இதுக்கு காரணம் யார்? மத்திய அரசாங்கம் தானே, பிஜேபி தானே. அந்த கட்சியில் இருந்துட்டு அதில் அமைச்சராக இருந்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறது சிரிப்பாக இருக்குது. உங்கள்கிட்ட தான் எல்லா எவிடன்ஸ் இருக்குல்ல, இந்த 356 போடுங்க, இங்கே பிரசிடென்ட் ரூலை கொண்டு வாங்க. ஆமாம், இதில் பாதகம் ஏற்பட்டால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள்லாம் எங்கள் கட்சிக்குள்ளார குழப்பம், ஒருவர் ஒரு பக்கம், 17 பேர் ஒரு பக்கம் இருக்கிறீங்க. நான் அன்றைக்கி இதே இடத்துல சொன்னேன், நான் வந்து தொகுதிக்கெல்லாம் போய் வாக்கு கேட்டு இவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆகியிருந்தாங்கன்னா நான் துணை பொதுச்சாளருங்கிற முறையில் நான் அவங்கள டைரக்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்கெல்லாம் அம்மாவால் எம்எல்ஏக்கள் ஆனவங்க, அவங்கெல்லாம் இந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக பொதுச் செயலாளருக்கு எனக்கு ஆதரவாக இருந்து தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. கட்சியை இன்றைக்கு துரோகிகள் கையில் இருக்கிற அம்மாவையே பழித்து பேசுகிற அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிற இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்க தியாகத்துக்கு பரிசாக சபாநாயகர் அவர்களை தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க. அதனால் நான் அவங்க ஒவ்வொருத்தரையும் 18 பேரையும் கேட்டு இது வரைக்கும் நாங்கள் சட்ட ரீதியாக சந்தித்து வந்தோம். இப்போ அடுத்த கட்டமும் அவங்கள கேட்டப்போ 17 பேர் நம்ம நீதிமன்றத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் வந்து மூன்றாவது நீதிபதியிட்ட சந்திப்போம், அதில் நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா அதை தாண்டி திருப்பி சுப்ரீம் கோர்ட் போகணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியசாமி கமிஷன் தவறாக சொல்லுது. அவர் டாக்டரை வந்து சிவகுமார் வந்து என்னோடய உறவினர் தான். அவர் சொன்ன கருத்தை அவரை கிராஸ் எக்ஸாமினேஷனில் ராஜா செந்தூர் பாண்டியன் கிராஸ் பண்ணதை அங்கே டீட்டெயில் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும். எந்த வித மாறுபாடும் கிடையாது, பொதுச்செயலாளர் கருத்துக்கும் டாக்டர் சிவகுமார் கருத்துக்கும் எந்த மாறுபாடும் கிடையாது. அது கிராஸ் எக்ஸாமினேஷன். இப்போ அந்த ஆடியோ கேசட் என்ட்ட இருக்குன்னு அவர் சொல்லி 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், அதை வந்து அவங்க கேட்டு வாங்கிக்கல ஆரோக்கியசாமி கமிஷன். அன்றைக்கி கிராஸ் எக்ஸாமினேஷனில் ராஜா சுந்தர் பாண்டியன் கேட்குறப்போ தான் அந்த கேசட்டை அவங்க வந்து ஒப்படைக்கிறாங்க.
அன்னைக்கு சாயங்காலமே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. காரணம் தூத்துக்குடி சம்பவத்தை திசை திருப்பதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இவங்க வசதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ அவர் சொன்ன ஒரு கண்டெஸ்ட்டை எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷனில் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் அதே நீதிமன்றத்தில் காட்டு காப்பி போட்டு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வெளிப்படப்படுத்தப்படுகிற தகவல்கள் போய் ரெண்டு பேரும் ஒரே தகவலை தான் சொல்கிறாங்க. கர்நாடக அரசு அப்படி தான் பண்ணோம். அதை மத்திய அரசு தான் அதை வந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்கிறது அவங்க முழு பொறுப்பு. அதை நம்ம தமிழ்நாடு அரசு அதை கேட்டு பெறணும் சார். மோடி போட்டாச்சு.